ஹலோ பாய்ஸ், நான் பிரதாஜ். ஸோ இடிக்கு வீடியோ பார்க்க போனோம்னா பிரித்விராஜ் சாரோட மேஷப் பார்க்க போகிறோம். ஸோ எந்த சேனலுங்கன்னா ஜோமின் ஜோசப்ன்ற சேனலாக தான். கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதேமாரி நாங்கள் எங்க கூட சேர்ந்து நாங்கள் வீடியோ பார்த்துட்டு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் நம்பர்ஸ்லாம் அப்புறம் பேசி வச்சு நான் சொல்லிடுறோம். ஓகே ஓகே. നല്ല സുമുഖനായ ചെറുപ്പക്കാരനായി മലയാള സിനിമയിലേക്ക് കടന്നു വന്ന് പെണ്ണുങ്ങളുടെയൊക്കെ ഹൃദയം കവർന്ന് അവിടെ നിന്നും കുറച്ച് കുറച്ചായി വളർന്ന് നല്ല പൗരുഷമുള്ള നായകനായി മാറി പിൽക്കാലത്തൊരു വലിയ നിർമ്മാതാവായി ഏറ്റവും കൂടുതൽ കളക്ഷൻ നേടിയ ചിത്രത്തിന്റെ സംവിധായകനായി മാറിയ അവനാണ് എന്റെ നായകൻ. സിനിമയ്ക്ക് വേണ്ടിയിട്ട് എന്നും ചെയ്യാൻ തയ്യാറായിരുന്നു. ഇതിനെ പറ്റി എന്തു പറഞ്ഞാലും ഞാൻ പറയുന്ന ഹീസ് ഗോയിങ് ടു ബി ഓൺ ദ ടോപ്പ്. ஒவ்வொரு கேரக்டரும் அத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அவ்வளோ அமேசிங்கான ஆக்டர். நான் சொன்னேன்ல, நான் திரும்ப வருவேன். அப்போ ஹீரோ மீட்ஸ் வில்லன். என்னடா தள்ளி போ, படைச்சு நடிக்க கணக்கு என்னோட எனக்கு பட்சம் ഞാൻ തീർക്കട്ട കണക്ക്. ഇവനെ തീർത്തിട്ട് ഞാൻ പോവും. താളം കൊട്ടി മാത്രം ശീലിച്ചൊരു ശുദ്ധ ബ്രാഹ്മണനാണ് ഞാൻ. എന്നെ അകത്താക്കുന്നെങ്കിൽ അത് തൂക്കിക്കൊള്ളാനുള്ള വകുപ്പിലായിരിക്കണം. ഇത് ഓട്ടോ സ്റ്റാൻഡ്. ഇവിടെ കയറുന്ന അഭ്യാസം കാണിച്ച ഒറ്റ ഒരെണ്ണം കുടുംബം കാണുകയല്ല, അല്ലെങ്കിൽ സൂര്യ ഇവിടുന്ന് വെളിയിൽ ഇറങ്ങിയ ഒറ്റ ഓർമ്മത്തിന് ഇവിടെ കണ്ടുപോരുത്. ആദ്യം വെട്ടുന്നത് നിന്റെ തലയായിരിക്കും. എങ്കിൽ വെട്ടി വടിക്കണ കഴുവർണ മോനെ. ഇവിടെ കിടന്ന് പൂണ്ടി വിളയാടാനാണ് ഉദ്ദേശമെങ്കിൽ മോനെ ഞങ്ങൾക്ക് പണിയാവേ. അത് ശരിയാ, ഞാനും അറിഞ്ഞ് വിളയാടിയ പിന്നെ 10 മാസം കഴിഞ്ഞ് നീയൊക്കെ ഫ്രീ ആണ്. இந்த ஹீரோயின் கஸ்தூரி ஹீரோ இன்னும் நடிச்சுட்டு இருக்காங்க தெரியல, பார்த்துருக்கேன் படம். പൃഥ്വിരാജ് അഭിനയിക്കുന്ന പടത്തിൽ മറ്റ് നടന്മാരുള്ള അഭിനയിക്കേണ്ടതാണ്. പൃഥ്വിരാജ് ഡയലോഗ് പറയാൻ തുടങ്ങുമ്പോൾ പോകും. നീ ഇറങ്ങണോ ഞാൻ ഇറങ്ങണോന്ന് ഇപ്പൊ തീരുമാനിക്കണം. പൃഥ്വിരാജ് സുകുമാരൻ അഭിനയം മതിയാക്കി ഓസ്ട്രേലിയയിലേക്ക് തിരിച്ചു പോകാൻ തുടങ്ങി. ഞാൻ ഇറങ്ങും, വീടും വിളക്കുമില്ലാതെ പണ്ട് ഞാനാണല്ലോ അമ്മച്ചി അദ്ദേഹപ്പെട്ട അടിപ്പടി ഇറങ്ങിയത്. അന്ന് രാജു ഒരു സിനിമാ അഭിനയം പ്രൊഫഷണലായി സ്വീകരിക്കുന്നു എന്നെനിക്ക് ഉറപ്പില്ലായിരുന്നു. രാജുവിനും ഉറപ്പില്ല. ഇവനൊക്കെ നാല് തട്ട് തട്ടിനെ അരച്ച് കരിമ്പന്മാരുടെ നെറ്റത്തെ ഒരു പൂട മറിക്കാൻ പോലും ആയിട്ടില്ല. കേട്ടോ, അതിനുള്ള കരുത്തും ഇല്ല, അതുവരെ നിന്നെ വെച്ചേക്ക് തോന്നാം. പിന്നീട് നമ്മൾ കണ്ടത് മലയാളം വിട്ട് മറുഭാഷകളിലേക്കും രാജു വന്നേക്കുന്ന നമ്മൾ കണ്ടു. അയാൾ ഇന്ത്യയിൽ തന്നെ അറിയപ്പെടുന്ന ഒരു നടനായി മാറിക്കഴിഞ്ഞിരിക്കുന്നു. അപ്പക്കാട്ടിലെ അടുക്കളപ്പുറത്തുണ്ടാക്കിയ കഞ്ഞിവെള്ളം താളിച്ചതും തിന്ന് ചീങ്കണ്ണി പരുവത്തിലായ നീയൊക്കെ വടക്കം വീട്ടിലുണ്ടായ ഈ താന്തോന്നിയുടെ കൈയും കാലും വെട്ടി രോമം വടിക്കും അല്ലടാ, എങ്കി വെട്ടി വടിക്കണ കഴുവർണ മോനെ, പൊലയാടി മോനെ, കൈയൊന്നും എന്റെ
ஒரு மேஷப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. இவர் நிறைய கமர்ஷியல் படமும் நல்லா பண்ணுவார் போல, ப்ளஸ் அதுக்கேற்ற அளவுக்கு இந்த டிஃப்ரெண்டான எக்ஸ்பிரிமெண்டல் அந்த மாதிரி ஃபிலிம்ஸும் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருந்தது. அதான் இவன் சொன்ன மாதிரி அந்த ஒரு இன்டென்ஸாக அவர் பேசுறது வந்து நிறைய கட் பண்ணி போட்டிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு பிருத்விராஜை வந்து எதுல அவரை எதுல பார்த்துருக்கேன்னா தமிழ்ல, தமிழ்ல வந்து மொழியா இருக்கட்டும், நினைத்தாலே இனிக்கும், அப்புறம் இன்னொரு படம் அது பேர் ஞாபகம் வரல, பட் ஆனால் அதில் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டராக நடிப்பார், அந்த படம் பார்த்துருக்கேன், அந்த படம்லாம் பார்த்துருக்கேன். எல்லாமே எல்லாத்துலேயுமே சூப்பராக நடிச்சிருப்பாரு தமிழ் படத்தில். வேற என்ன மலையாளம் படம், மலையாள படம் எதுவுமே அவருக்கு பார்த்ததில்லை நான் ஜனகணமனம் அந்த படம் பார்த்துருக்கலாம். அது வந்து நமக்கு டைட்டில் தெரியாமல் இருக்கலாம், காஸ்டிங் என்ன தெரியும் டீப்பாக தெரியாமல் இருக்கலாம், பட் பார்த்துருப்போம் சின்ன சின்ன கிளிம்ஸ் ஆச்சு பார்த்துருப்போம் வீடியோஸை. எனக்கு வந்து எல்லாமே பார்த்துருக்கலாம், பேர் என்ன படம் தெரியும், பேர் தெரியலாம், பேர் தெரியாது, பட் சில படங்கள் பார்த்துருக்கோம். அவர் வந்துட்டு அதே தான், அந்த ஒரு டைலாக் வந்துட்டு கணீர் பேசுறது வந்து எப்படி வேணால் பேசலாம், ஆனால் அந்த சீனுக்கு பொறுத்துற மாதிரி கணீர்னு அந்த சேம் டைம் அந்த ஃபீலிங் கொண்டு வருது அந்த டைலாக்ல, அது அவ்வளோ பார்க்கும்போது அவ்வளோ இம்பாக்டாக பண்ணி அவ்வளோ இன்டென்ஸாக, அது ஒரு ஒரு சீனுமே அவ்வளோ இன்டென்ஸாக ஆங்கிரியாக பேசும்போது அது ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி அவர் பேசினா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா நிறைய டேரக்டர் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க, அது இந்த மேஷப்பில் போனபோது கரெக்டாக இருக்கு. இன்னொன்று அந்த வந்துட்டு அந்த லூசிஃபர், லூசிஃபர் அது அவர் அவரோட டைரக்ட் மோகன்லால் சார் வச்சு அவர் டைரக்ட் பண்ண படம் அது. பார்க்கலாம் பார்க்கலாம், இன்னும் பார்க்காம லூசிஃபர் அது அது ஆக்சுவலாக மிக்ஸ்டு ரிவ்யூ தான் நான் உண்மையாக சொல்லிடுறேன். ஏன்னா அது ரொம்ப மிக்ஸ்டு தான் ரிவ்யூ அது வந்தது. தெரியல நிறைய பேர் ஒரு சிலரை கேட்டால் அது கமர்ஷியல் படம், அது சூப்பர் கமர்ஷியலான படம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து இல்லை ஓகே ஆவரேஜ் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனால் அது அவர் கேமியோ, ஆனால் அதில் அதுலேயே அவர் நடித்ததுலேயே அவர் கேமியோவும் இருக்குன்னாங்க அவர் வந்து, அது அது சூப்பராக இருக்குன்னாங்க எல்லாருமே, அது ஒத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் நான் அது வேணால் மேபி பார்ப்போம் நினைக்க, பார்த்தா பார்ப்போம், பார்த்தா பார்ப்போம். இதில் ஏதாச்சும் மொழி படம் வந்துட்டு கூட நடிச்சிருப்பாங்க பிரகாஷ், பிரகாஷ் வந்து இந்த காம்போ இருக்கு பாரு, திருப்பி ரெண்டு பேரும் அவங்க அதே மாதிரி படம் பண்ண வச்சுக்கேன், அதை வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணி கொடுத்தா அவ்வளோ. ஏன்னா இப்போ பார்த்தா கூடமே அந்த ஒரு காமெடி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஐயோ அந்த ஆக்டர் பேர் ஞாபகம் இல்லையா, தெலுங்குல தெலுங்கு சமையல் இப்போ எல்லா படம் தமிழ், எல்லா எல்லா தெலுங்கு தமிழ் அந்த ஒரு காம்பினேஷன் இருக்க படத்தில் வந்து எல்லாமே அவர் பெர்ஃபெக்டா பண்ணுவார். அந்த ப்ரொடக்ஷன் ஆபீஸ் வச்சுட்டு இருக்கட்டும், பண்ற படங்களா சொன்னாங்கல்ல குளோபல் படமா பேசப்படணும் சிவா, கண்டிப்பா பார்த்து. ஏன்னா ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த இம்பாக்ட் போடுறாங்க, அந்த ஸ்கிரிப்ட்ல வயசு உட்காரதா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட வேல்யூ கரெக்டா பண்றதா இருக்கட்டும், அவ்வளோ நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு பிருத்விராஜ் சார் ஒன் செகண்ட் வந்து கலைக்கிறீங்க, கலைக்கிட்டே இருக்கீங்க பார்க்குறோம். ப்ளஸ் அவரோட கிளாசிக்காக ஏதாச்சும் ஒரு படம் இருக்குல்ல பழைய படம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை புது படம் ஏதாச்சும் நல்லா இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், எனக்கு என்னென்னா சில விஷயம் சொல்லும்போது நான் எதிர்பார்க்கல, பட் நான் ஒரு 4-5 months ஆர் சம்திங் பிஃபோர் பார்க்கும்போது நான் பிருத்விராஜ் நான் கேட்கும்போது கேமன் மலையாள பொண்ணு கேட்கும்போது சில பேர் தமிழ் தெரியல சொல்லுவாங்க, எனக்கு பிருத்விராஜ் தான் பிடிக்கும், தமிழ் பொண்ணுகளுக்கு பிருத்விராஜ் தான் பிடிக்கும், அது என்ன இருக்கு நினச்சிக்கிட்ட பார்க்கும்போது அப்பாந்துறது இவ்வளோ இருக்கு போது. ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம நினச்சோம் ஓகே எல்லா ஆடியன்ஸும் பிடி நினச்சோம், பட் ஆனால் சில பேருக்கு தான் வந்து அந்த அந்த ஃபீமேல் ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவருக்கு இரு நிஜமான இருக்குப்பா, எனக்கு நான் பயந்துட்டேன்.
அப்படியே பார்த்துட்டு என்னடா நினச்சிட்டு நிஜமாக இருக்குது பார்த்தா நிஜமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து நான் நிறைய சர்ப்ரைஸாக இருந்துச்சு பார்க்கும்போது. எங்களுக்கு வீட்டு ரொம்ப பிடிச்சிச்சு. யார் எடுத்துக்க பட்டு கட் பண்ணால் இது வந்து ஜோமின் ஜோசப் அவர்தான். அவர் கீழே கிரெடிட் நான் கொடுத்துருப்போம், கொடுத்துட்றோம். போய் பாருங்கள். ஸோ தமிழ் பண்ணிக்கு பதில் கட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வீட்டு ரொம்ப பிடிச்சி இந்த கட்ஸ். ஆமாம், கட்ஸை சாரி கட்ஸை பற்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் வந்து நல்லா பண்ணியிருந்தார். ஏன்னா நிறைய கட்ஸில் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. இவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக அந்த எல்லாமே எக்ஸ்பிளைன். மலையாளமாக இருந்தாலுமே கூட அவங்க பேசுகிற விதம் அதெல்லாம் கரெக்டாக விஷுவலில் யார் பார்த்தாலும் புரிய மாதிரி நல்லா விஷுவல் மேட்ச் பண்ணி வச்சுருந்தாரு. அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நன்றி, ஸ்வாகதம்.